ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே ஜே புஜிமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? இது என்ன அப்படின்னா, இது என்னுடைய பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுற ஒரு வீடியோ தான். எதுக்கு இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன், இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா, அந்த கடையோட சர்வீஸ் கஸ்டமர் சர்வீஸ் வந்து நல்லா இருந்துச்சு, ஓகேவா? அதனால தான் இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நான் வாங்குகிற கடையில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன், சரிங்களா? இது என்ன, அந்த கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை எங்கே வாங்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், சரிங்களா? இந்த இருக்கா, இது என்னுடைய அட்ரஸ். ஸோ நான் அது வந்து காட்ட விருப்பப்படலை. ஸோ கடையோட நேம் வந்து தி திருப்பூர் சில்க், சரிங்களா? திருப்பூர் சில்கில் தான் நான் வந்து வாங்கினேன். இது எங்கே இருக்குது இந்த கடை அப்படின்னா, திருப்பூர் தான். ஸோ வந்து அவங்கக்கிட்ட நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் யூடியூப்பில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன், சரிங்களா? என்ன சர்ச் பண்ணிகிட்ருக்கேன்னு பாக்ஸை ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன். நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஷாப் வந்து என் கண்ணில் பட்டுச்சு, ஓகேவா? நான் வந்து டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு ப்ரைஸு. ஸோ நான் வந்து அவங்களுக்கு அந்த நம்பர் ஷார்ட்ஸில் உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணேன். அந்த வீடியோவும் ஷார்ட்ஸில் உள்ள வீடியோவும் ஷேர் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கான்றத நான் கேட்டேன், ஓகேவா? அவங்க என்ன சொன்னாங்க, இருக்குது அப்படி சொல்லி கேட்லாக் வந்து எனக்கு சென்ட் பண்ணாங்க. எனக்கு அதுவே வந்து குயிக் ரிப்ளை. ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி ரிப்ளை பண்ணால் நாளைக்கு வரும், ஒரு வாரம் கழித்து வரும், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த இடத்துல நமக்கு இந்த குயிக் ரிப்ளைன்றது எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு இதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு, சரிங்களா? அதனால் எனக்கு வந்து இதை வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுத்து போடணும் அப்படின்றது தோணுச்சு. ஸோ அதனால் இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ரிப்ளை வந்து குயிக்காக இருந்துச்சு. நம்ம கேட்குற டவுட்ஸு, நம்ம கேட்லாக் சென்ட் பண்ணோம் அப்படி அந்த மாதிரி நிறைய இதை வந்து நான் அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எல்லாமே கிளியராக சொன்னாங்க. அது இல்லாமல் ஃபுல்லாக ஹிந்திலேயே பேசுகிறவங்களும் ஃபுல்லாக இருக்காங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம் நமக்கு வரும் நிறைய ஷாப்பில் வந்து நம்ம கேட்குறப்போ. ஸோ இந்த இடத்துல நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம்ன்றது இல்லை. ஃபஸ்ட்டு குயிக் ரிப்ளை, ரெண்டாவது லாங்குவேஜ் ப்ராப்ளம், அதுவும் நமக்கு இந்த ஷாப்பில் வந்து இல்லை. ஸோ வாய்ஸில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா வாய்ஸ் ரிப்ளை வந்து கொடுக்குறாங்க, இல்லை ரெண்டாவது சேட்டிங் மூலியமாகவும் கொடுக்குறாங்க. அதுவும் சேட்டிங் வந்து தங்கிலீஷில் தான் வந்து கொடுக்குறாங்க, இங்கிலீஷ் ஃபுல் அண்ட் இங்கிலீஷ்லலாம் கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமும் வராது, ஓகேவா? அதுக்கப்புறம் நான் வந்து நான் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் மட்டும் இதை வந்து வாங்கலை. ஸோ இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து இந்த பர்ச்சேசிங் வந்து நாங்கள் பண்ணோம். அப்படி பண்ணுறப்போ ஸோ ஒவ்வொரு ரெண்டு நாங்கள் மூணு பேருமே கன்ஃபியூஸ் ஆகிட்டோம், யாருக்கு என்ன வாங்க வைக்க அப்படின்றது குழப்பமாயிருச்சு. அதுக்கும் நான் அவங்கக்கிட்ட மாற்றி மாற்றி கேட்லாக் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த 10 பீஸ் தான் வேணும், இந்த 15 பீஸ் தான் வேணும், இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க அதுக்குமே வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல், இரிட்டேட்டிங்கும் இல்லாமல் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணாங்க. நம்ம தான் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டோமோ தோணுச்சு, பட் இருந்தாலும் ஓகே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு, ஓகேவா? அதுக்கு ரிப்ளை வந்து நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் எத்தனை பீஸ் வாங்கியிருக்கேன், கொரியர் வந்து நான் அட்ரஸ் வந்து மணி சென்ட் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி பண்ணுறோமே, ஒரு கடையில் எடுத்ததுமே நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோமே, சேஃபா அன்சேஃபா, பேர் வேறு கொஞ்சம் ஹிந்தி நேம் மாதிரியே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஆனால் அவங்க அதுக்குமே அழகாக நமக்கு வந்து ப்ராப்பராக எல்லாமே சென்ட் பண்ணாங்க. நம்பர் இந்த பேர் தான் வரும், இந்த கடை நேம் தான் வரும், ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக சென்ட் பண்ணால் உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சென்ட் பண்ணாங்க. ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு. எஸ் சுடிதார் மெட்டீரியல் தான் நான் வாங்கியிருக்கேன்.
ஓகேவா? இந்த சுடிதார் மெட்டீரியல் எவ்வளோன்றது நீங்கள் வந்து கெஸ் பண்ணி பாருங்கள். மற்ற கடையிலையும் இதுலேயும் எனக்கு ரொம்ப அஃபர்டபுளாக தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த சுடிதாரோட ரேட்டு என்னன்னு சொல்லட்டா, 199, அதாவது 199 ரூபாய். இந்த சுடிதார் மெட்டீரியல் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து கிடச்ச ரேட்டு இது வந்து 199 ரூபாய். ஸோ நான் மொத்தம் வந்து 15 சுடிதார் மெட்டீரியல் வந்து ஆர்டர் போட்டேன். எனக்கு மட்டும் நான் போடலை, ஸோ வந்து 3 பேர் சேர்ந்து தான் போட்டிருக்கோம். அதனால் நான் வந்து 15 பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அவங்க 15 பீஸுக்கான ரேட்டு மட்டும்தான் கரெக்டாக வந்து 2895 சொல்லி எனக்கு சொன்னாங்க. அப்புறம் ஒரு கேஜிக்கு 35 ரூபான்னு சொன்னாங்க. கொரியர் சார்ஜ் வந்து கேஜிக்கு வந்து 35 ரூபா, எனக்கு கொரியர் சார்ஜ் வந்து 140 ரூபா வந்துச்சு. டோட்டலாக எனக்கு 3100 ரூபா வந்து எனக்கு வந்து வந்துச்சு. நான் பில்லை வந்து லாஸ்ட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து சுடிதார் எப்படி இருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எனக்கு மேலே பார்க்குறப்பவே நல்லா இருந்துச்சு, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க இப்போ நம்ம பே பண்ணிட்டோம், ஸ்க்ரீன்ஷாட்லாம் சென்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து எனக்கு வந்து பதட்டமாக இருந்துச்சு. வீட்டிலலாம் சத்தம் போட்டாங்க, என்ன இப்படி ஆன்லைனை நம்பி இப்படி பண்ணுற வைக்கிற அப்படின்ட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து ஏதோ அவங்க வந்து ரிப்ளை பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு பண்ணிட்டேன். ஆனால் அவங்க அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பில் போட்டு எனக்கு அந்த பில்லையே சென்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் அவங்க பில்லு அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், இன்னும் குஷியாயிடுச்சு. ஸோ நம்ம பார்சல் வந்து நாங்கள் இந்த டைமில் பேக் பண்ணிடுவோம் மேடம், அட்ரஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்றதெல்லாம் அழகாக கேட்டாங்க. நமக்கு வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும்ல. ஸோ வந்து சேஃப் தான், அன்சேஃப் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கேட்ட பீஸ் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, சரிங்களா? பார்சல் நம்ம 15 போட்டு விட்டு, நமக்கு தேவை 15 தானே, நம்ம 15 போட்டு விட்டுருவோம் அப்படின்லாம் அவங்க பண்ணலை. நம்ம என்ன கேட்டிருக்கோமோ அதை போட்டிருக்காங்க. அது போக நம்ம கேட்டது இல்லைன்னா நமக்கு அதை ஃபோட்டோ எடுத்தே எனக்கு சென்ட் பண்ணி, இந்த 2 பீஸ் தான் மேடம் நீங்கள் கேட்டது இல்லை அப்படின்றதும் அவங்க என் கூட ஷேர் பண்ணாங்க. ஸோ அதுவும் எனக்கு ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கொரியர் போட்டு ஒரு கொரியர் வந்து எனக்கு வந்து எஸ்டி கொரியர்னு நினைக்கிறேன், சாரி ப்ரொஃபஷ்னல் கொரியர் ஆர் எஸ்டி கொரியர் தான், இதுலேயே ஒன்று எனக்கு போட்டிருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங், மண்டே ஈவினிங் எனக்கு போட்டிருக்காங்க. நேற்று ஈவினிங்லாம் பார்சல் எனக்கு வந்துருச்சு. 24 hoursக்குள்ளே பார்சல் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கனாலும் வந்து நமக்கு ரீச் ஆயிடுது. ஸோ வந்து பார்சலும் வந்து குயிக்காக வந்துடுது. ஸோ அந்த கடையில் குயிக் ரிப்ளை, மணி சேஃப், அந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து எனக்கு அவங்க கடையில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவே நான் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ வாங்க நம்ம சுடிதார் ஒன்று ஒன்றா நம்ம செலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, அவங்க தி திருப்பூர் சில்கில் வந்து குரூப் ஒன்று இருக்குது, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அவங்க என் ரிலேட்டடு தான் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ பாருங்கள், சில்க் அண்டு ரெடிமேட்ஸ் நிறையா இருக்குது அவங்கக்கிட்ட, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சுடிதார் மெட்டீரியல் மட்டும்தான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் அமௌண்ட் வந்து எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. எம்ஆர்பி வந்து 278, ஆனால் அவங்க நமக்கு கொடுத்துருக்க ரேட் வந்து 199. ஓகேவா? இதுதான் அந்த கேட்லாக்ல இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். உள்ளேயும் சேம் அந்த கேட்லாக்ல என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் வந்து இது சிந்தட்டிக் மெட்டீரியல், ஓகேவா? காட்டன் கிடையாது, சிந்தட்டிக் மெட்டீரியல், ஓகேவா? இது ஒரு மெட்டீரியல், ரெட்டு வித்து பிளாக்கு பேண்ட்டு ஷால் வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு மிக்சடாக இருக்குது. ரெட்டும் பிளாக்கும் வந்து மிக்சடாக நமக்கு வந்து இருக்குது, ஓகேவா? நமக்கு வந்து 2 மீட்டர்ஸ் வந்து ஷால் இருக்குன்னு இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சுடிதாரை வந்து நான் அளந்து உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டாவது நமக்கு ஆரஞ்சு வித்து க்ரீன், சரிங்களா? ஆரஞ்சு வித்து க்ரீன் பேண்ட்டு மாதிரியே ஷாலும் நமக்கு இருக்குது, சரிங்களா? இதுவும் வந்து கேட்லாக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இருக்குது, ஓகேவா?
ஸோ இது ஆரஞ்சு வித்து க்ரீனு. ரெண்டாவது, மூணாவது வந்து, ஸோ இது வந்து என்னுடைய செலெக்ஷன். ஸோ எனக்கு நான் சூஸ் பண்ண ஒரு சுடி எல்லோ வித்து பிளாக்கில் வந்து எல்லா மல்டி கலரில் வந்து ஃப்ளார் போட்டு ஒரு டிசைன் வந்து பேண்ட் இருந்துச்சு. ஷால் வந்து எல்லா கலரும் மிக்சடாக வந்து ஒரு ஷால் வந்து இருந்துச்சு. ஓகேவா, இது ஒரு மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு லைட் பிங்க், லைட்டு பிங்க் வித்து எல்லோ. பாருங்களேன், எல்லோலேயும் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து மாடல்ஸ் வந்து இருக்குது. ப்ளைனாக இல்லை, எதுலேயுமே வந்து ப்ளைன் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு டிசைன் வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அட்ராக்டிவான விஷயந்தான். ஸோ வந்து எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சேம் எல்லோ வித் லைட் பிங்க்கில் வந்து ஒரு ஷால் காம்பினேஷன் இருக்குது. சரிங்களா, அடுத்தது இது ஒரு கலர் பிங்க்கு, பிங்க்கு வித்து பிளாக் பேண்ட்டு தான். இதுவும் பிளாக் கலரில் பேண்ட்டு தான், பிங்க்கு வித்து பிளாக்கு. சேம் மாடல்லே ஷால் இருக்குது. இதில் வந்து அந்த டாப் கலரில் வந்து ஷால் வந்து வரல. சரிங்களா, அதனால் ஸோ வந்து இதுவுமே வந்து நல்லா காம்பினேஷனாக இருக்குது. டார்க் கலர்ஸ், எனக்கு வந்து டார்க் கலர்ஸ் வந்து கொஞ்சம் பிடிக்கும். ஸோ நான் வந்து டார்க் கலராக சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் விசிட் பண்ணி பார்க்குறப்போ கேட்லாக்ல என்ன வருதோ அது பாருங்கள். இது வந்து சேம் ஒரே கலரில் ஒரு சுடி பேட்டர்ன் தான். சரிங்களா, எல்லாமே வந்து ரேட் வந்து கரெக்டாக அந்த இதில் ரேட் வந்து போடல, இதில் வந்து அந்த பில்லு இல்லை. ஸோ ரெண்டாவது இதில் பாருங்களேன், 278 நமக்கு அந்த 199 தான். இந்த ரேட்டில் உள்ள சுடிதார் நமக்கு ஒரு 100 ரூபா 80 ரூபா என்னவோ கம்மியாக வருது. அந்த ரேட்டுக்கு நம்ம எத்தனை சுடிதார் வந்து இன்னும் ஒரு சுடிதார் கூட எக்ஸ்ட்ரா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 280 எடுக்கிறோம், இதில் ஒரு 80 ரூபா மிச்சம் தானே. அப்போ இன்னொரு சுடிதாரும் அதே ரேட்டு தானே நமக்கு வரும். பாருங்கள், மீசோலெலாம் இதை சர்ச் பண்ணி பாருங்கள். நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். மீசோவில் இந்த சுடிதார் வந்து ரேட் வந்து கரெக்டாக வந்து எனக்கு வந்து இப்படி தான் வந்துச்சு. 280 ப்ளஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜ் அந்த மாதிரிலாம் போட்டு தான் வந்திருக்கு. பட் மெட்டீரியல் வந்து சிந்தட்டிக், அது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பேட்டர்ன் தான். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஆஷ் கலர் வித் பிளாக் கலர் பேண்ட்டு. ஓகேவா, ரெட்டு வித் பிளாக்கு கலரில், ஆஷ் கலரில் டாப் இருக்குது. ஆஷ் கலர் டாப்பு, ரெட்டு ஆஷ் கலர் ப்ளஸ் பிளாக்கு, இந்த மூணு கலர் சேர்ந்த மாதிரி பேண்ட்டு. மிக்சடாக வந்து எல்லா கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஷால் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ வந்து இதுவும் நல்லாயிருக்கு. நான் இன்னும் எதுவும் பிரித்து பார்க்கல. ஸோ உங்கள் கூட எல்லாத்தையும் காட்டியதுக்காண்டி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் இதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வந்து நான் வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு நெக் டிசைன் பேட்டர்ன் தான். இதுவுமே வந்து பிளாக் கலர் பேண்ட்டு. இது வந்து எல்லாருமே மிக்சடாக எடுத்தனால அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை எடுத்திருக்கோம். இந்த கலர் டாப்பு இந்த இருக்குது, இதுவும் ஒரு ஆஷ் கலர் டாப்பு, பிளாக் கலரில் ஒரு லைட் சின்னதாக ஒரு டிசைன் போட்டு ஒரு பேண்ட்டு. பிளாக் கலரில் பேண்ட்டு கலர்லேயே ஷாலு, டாப் கலரில் டிசைன் கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து அழகாக கவர் பண்ணியிருக்காங்க இந்த மெட்டீரியலை. நெக்ஸ்ட்டு அகெயின் ஒரு சேஃப்டி லாக்கர் போல், பேக்கிங்கும் சூப்பராக இருக்குது, நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஒரு பேக்கிங் இருக்கே. இது ஒரு சுடி பேட்டர்ன் தான், கொஞ்சம் ப்ளூ கலரில் இருக்குது இந்த டாப்பு. பேண்ட் வந்து லைட் க்ரீனு, ஒரு இது ஒரு ஷேடு மாதிரி தான் இருக்குது, டின் கலர் மாதிரி இருக்குது. சரிங்களா, ஸோ ரெண்டும் மிக்சடாக வந்து ஷால் வந்து இருக்குது. ஓகேவா, அதுலேயும் ரேட் பாருங்கள், 280 போட்டிருக்கு, நமக்கு வந்து 199 கொடுத்துருக்காங்க.
என்னடா எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்க்காதீங்க, 15 சுடிதார். ஸோ வந்து அப்படி தான் இருக்கும். இது ஒரு லைட் க்ரீனு செக்குடு பேட்டர்னில் வந்து பேண்ட் மெட்டீரியல் வந்து இருக்குது, சரிங்களா? ஒரு நடுவில் சென்டரில் ஒரு ஃப்ளாரல் டிசைன், சேம் அந்த பேண்ட்டோட செக்குடு டிசைன் வந்து சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் வந்து 3/4 இருக்குது, ஸ்லீவில் இருக்குது. ஸோ துப்பட்டா வந்து 2 meters எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேண்ட்டும் டாப்பும் வந்து எப்படின்னு தெரியல, பட்டியாலா மாடலில் பேண்ட் வந்து போட்டிருக்காங்க, இல்லை பாட்டம் வந்து பட்டியாலான்னு போட்டிருக்காங்க. ஸோ கிளாத் வந்து எந்த அளவில் இருக்குன்றத நம்ம ஒன்று பிரித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும், ஓகேவா? அடுத்து சேம் வந்து ஒரே மாதிரி ரெண்டு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லி கொடுத்தது தான் நினைக்கிறேன். என்கிட்ட வந்து ரெண்டு பீஸ் வந்து இல்லைன்னு சொல்லி கொரியர் மாற்றினாங்க, அதுவும் சேம் பேட்டர்ன்லேயே எனக்கு போட்டிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து இல்லைன்ற பட்சம் போட்டிருக்காங்க, ஸோ வேறு இது ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் தான் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ வந்து மற்ற எல்லாமே ஓகேன்ற பட்சம் இது நமக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளோதான், சேம் ஒரே பேட்டர்ன். ஸோ அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளூ கலரில் டாப்பு, மை ப்ளூ கலரில் வந்து பாட்டம், மிக்சடில் ஒரு ஷால், இது தான் வந்து நமக்கு கொடுத்துருக்க. நெக்ஸ்ட்டு இது, இதில் வந்து அதே சேம் ரேட்டு தான், இதில் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணலை, ஓகேவா? அடுத்தது ஒரு பட்டியாலா மாடல், எல்லாமே வந்து எல்லா பேண்ட்லேயுமே ஒரு சேம் ஒரு விஷயம் என்னென்னா பட்டியாலா மாடலில் தான் இருக்குது, அப்போ கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி நம்ம பார்க்கலாம். 299 தான், 280 199 கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்னும் நல்லா இருக்குது, ஷால் தான் இருக்குது. சரி ஓகே பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் பாருங்கள். ரேட் எல்லாமே சேம் தான், ஸோ ரேட்டில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மெட்டீரியல்லாம் வந்து பாருங்கள், நிறைய பேர் நிறைய இடம் தேடிக்கிட்டு இருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷாப்பில் வந்து நான் பண்ணது சுடி மெட்டீரியல், சரிங்களா? காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், வீட்டில் வந்து ரஃப் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், பக்கத்தில் எங்கேயாவது ஆஃபீஸ் ஒர்க்கு டெய்லி வியர் அந்த மாதிரிக்கு இந்த மெட்டீரியல் வந்து செம ஒர்த்து, வாங்கிக்கலாம், சரிங்களா? நம்ம சேனல் வந்து டெய்லரிங் ரிலேட்டடாக இருக்குன்றனால நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இதை எடுத்திருக்கேன். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 10/10 வந்து நான் கொடுக்க மாட்டேன், 10/9 வந்து கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அது என்ன இல்லாத பட்சம்தான் அவங்க மாற்றிருக்காங்களே தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. சேம் நான் வந்து அவங்க எனக்கு சென்ட் பண்ண கேட்லாக்ல இருந்த மாடலே தான் வந்து எனக்கு எல்லாமே சென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நீட்டாக பேசுகிறாங்க, குயிக்காக பேசுகிறாங்க, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து உங்கள் யாருக்காவது வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நிறையா வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும், நிறைய மணி சேவ் பண்ணலாம் நீங்கள், ஓகேவா? ஸோ இது ஒரு பேட்டர்ன் நல்லாயிருக்கா, அவ்வளோதான், ஓகே எல்லாமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்றுனா உங்களுக்கு நான் காட்டுறேன், பார்சல் அவ்வளோதான் கம்ப்ளீட்டு, இல்லை ஒன்றும் இல்லை, இதை தூக்கி வரம் போட்டுடலாம் எல்லாம். செம்மையாக இருக்குது எல்லா பீஸும், பார்க்கவே நல்லாயிருக்கு, எப்போ தச்சு போடுவோன்னு இருக்கு. இது என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லரிங் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயந்தான். ஸோ வந்து யாரும் இன்னொன்று, நிறைய பேருக்கு தச்சு போட தான் ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான், மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரே ஒரு வாட்டி நீங்கள் அந்த ஷாப்புக்கு வந்து சேட் பண்ணி பாருங்கள், சும்மா விசிட் பண்ணி பாருங்கள், ஒரு தப்பும் இல்லைல்ல. ஸோ கேட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள், அந்த டிஸ்கிரிப்ஷனில் கடையோட அட்ரஸ்,
ஃபோன் நம்பர் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.